இன்னைக்கு எங்க ஹெல்த் செக்ரட்டரி சார்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது இது மாதிரி இந்த மாதிரி காட்டன் கேண்டி அதாவது இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றதுனால வந்து நம்ம புதுச்சேரியில் வந்து அவங்க உணவு பாதுகாப்புத்துறை வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்து ரொடமின் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கு அந்த வேதிப்பொருள் வந்து உடலுக்கு கேடு கேன்சர் உண்டு பண்ணதுன்னு சொல்லி வந்தது அந்த இது வந்து நம்ம மீடியாவில் வந்தோடனே இங்கே நம்ம அரசாங்க உடனே எங்களை கூப்பிட்டு உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து இங்கே எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர் ஆடட் பஞ்சு மிட்டாய் பண்ணியிருக்காங்களோ அவங்க இதை எல்லாமே சீஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து அந்த அந்த ரொடமின் பி அப்படின்ற அந்த வேதியியல் பொருளை வந்து அவங்க கலக்கறங்க என்னான்றதுக்காக இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்கவே நாங்கள் வந்து எங்கள் டீம்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இந்த கேன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச் சைடில் தான் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மெரினா பீச் அண்ட் ஏலியார்ஸ் பீச்லேயும் நாங்கள் எங்கள் டீமை வந்து இன்னைக்கு உணவு பாதுகாப்புத்துறை மூலியமாக இது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அது இல்லாமல் இப்போ திருவாரூர் சென்னையில் அங்கங்கே வந்து நாங்கள் டீம்ஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேயாவது இது மாதிரி ஃபேக்டரிஸ் இருக்கானு ஆனால் சென்னைக்குள்ள இந்த மாதிரி பெரிய ஃபேக்டரியா இருக்கிற மாதிரி தெரியல சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அவங்கவுங்க அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒன்று மட்டும் இந்த பல்லாவரத்தில் மட்டும் ஒன்னும் அங்கிருந்து தான் இங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இங்க வித்துக்கிட்டு இருந்த ஆளுங்க பூராமே பார்த்தோம்னா எல்லாமே நார்த் இந்தியன் பசங்க தான் ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இப்போ வந்து விசாரிச்சிட்ருக்குறோம் இப்போ வந்து அவங்க இப்போ பல்லாவரத்தில் இருக்கிறதுனா மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மேற்கொண்டு அந்த பல்லாவரத்தில் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியோ அது என்னன்றதை போய் நேரடியாக பா பார்க்க போகிறோம் இப்போ வந்து திருவிழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமத்துலேயும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இது இது சாப்பிட்றனால அது பாதிப்பு வருதுன்றது இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கனால இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நமக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வேதிப்பொருள் வந்து அதே பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேற ஏதாவது இப்போ பண்ணுறாங்களான்றது நாங்கள் இப்போ செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லலாம் கூட மாதிரி போடுறாங்க அந்த பொட்டேட்டோ சிப்ஸில் கூட நாங்கள் இன்னைக்கு ஆய்வுக்கு இன்னைக்கு அதை எடுத்துக்கிறோம் இன்னிக்கே வந்து எல்லாருமே இந்த பீச்சில் உள்ள அனைத்து பொருட்களுக்குமே நாங்கள் வந்து இந்த சாம்பிள் எடுக்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து தரத்தை பார்க்கலாம் வெதர் இந்த மீன்கள் வந்து பழைய மீன்களா இல்லை அந்த கலர் வந்து நம்ம வந்து ஃபுட் கிரேடில் இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ போய் பார்க்கணும் இப்போ பார்த்துடலாம் நிறைய கலர்ஸ் வரும் இந்த கலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இப்போ ரெண்டு கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டோ மூணு கலர் இருக்குங்க இது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த இது எல்லாமே இந்த கலர் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டை லெதரை லெதர்க்கு பிரிண்டிங்க்கு பேப்பருக்கு இந்த ஷர்ட்டுக்கு போடக்கூடிய டைஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருள் இந்த பொருளை இருக்கிறது வந்து அங்கே பொதுமக்கள் வந்து யாருமே வாங்கவே வேண்டாம் இப்போதைக்கு நாங்க எங்க ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுவும் வாங்க வேண்டாம் ரிசல்ட்ஸை பொறுத்து தான் அது வந்து அன்சேஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் வந்து தடை விதிச்சிடும் அதுல வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாம வெறும் இது பண்ண பண்றாங்க நம்ம பார்ப்போம் ஒயிட்டா இருக்கும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து பயம் இல்லை அது சக்கரை மாதிரி போட்டு தான் இது பண்ணுறாங்க அது பயப்பட இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுறதுல தான் இந்த கலரிங் தான் நமக்கு வந்து ரொம்ப கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது மற்றபடி எல்லா ஆர்கனையும் அது பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது தடை பண்ணுறோம் இப்போ வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே அது நம்ம தெரிஞ்சிடும் நம்ம தடை பண்ணுறோமா என்ன இது இது ரிசல்ட் நாங்கள் எடுத்துகிட்டு எங்களோட கமிஷனர் ஆஃபீஸ் கமிச்சிடும் அவங்க அது முடிவு அரசாங்கம் வந்து அது முடிவு பண்ணிடுவாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க